Cinema Crowd. சன் டிவியில் பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கையில கிடைச்ச தேவசேனாவை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மாதவி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. திரும்பவும் அருண் அடுத்த நாள் காலையில தேவசேனாவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க. வந்துட்டு நீ இன்னைக்கு ரொம்பவே பத்திரமா இருக்கணும் தேவசேனா, யார் கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது, நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க பயப்படாதீங்கப்பா, நான் பத்திரமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவசேனாவும் இறங்கி உள்ள போயிடுவா. அருண் அங்கிருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறமா மாதவி அங்கிருந்து இவ்வளவு எப்படியாவது இன்னைக்கு தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ள வர்றாங்க. அவங்களோட சக்தியை பயன்படுத்தி எல்லாரையுமே செல மாதிரி நிக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா தேவசேனாவை அங்கிருந்து கடத்திட்டு வெளியில வந்துருவாங்க. அருண் ஆபீஸ்க்கு போயிட்டு இருப்பாரு. அப்போ ஆபீஸ்ல வந்துட்டு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அருண் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை வெளியில கூட்டிட்டு போலாம், இன்னைக்காவது ஸ்பெண்ட் பண்ணலாம் அவளோட டைம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதே மாதிரி கங்காவுக்கு போன் பண்ணி வா கங்கா வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கங்காவும் சரி வேற வழியே இல்ல போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிப்பாங்க. அப்பதான் ராஜசேகர் வந்துட்டு சொல்லுவாரு, நீ போகணும் பைரவி. ஏன் அப்படின்னா நீ வீட்டுல இருக்கும் போது என்னதான் அவனை அவாய்ட் பண்ற மாதிரி நடந்துகிட்டாலும் வீட்டுல இருக்க எல்லாரும் எப்படியாவது உன்னையும் அவனையும் சேர்த்து வச்சிருக்காங்க. நீ வெளியில போய் அங்க சண்டை போட்டு அங்கிருந்து நீ எப்படியாவது வெளியில போயிடு, அதுக்கப்புறமா நான் உனக்கு காலச்சக்கரத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பதான் நந்தினியும் ராஜசேகர் கிட்ட இருந்து காலச்சக்கரத்தை எடுக்க நம்ம ரொம்பவே ட்ரை பண்ணோம், ஆனா நம்மளால முடியல, இப்ப அவனே வந்து தரேன்னு சொல்றான், இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அப்புறம் வந்துட்டு விச்சி கிட்ட இருக்க காலச்சக்கரத்தை நம்ம எப்படியாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வர சொன்ன மாலுக்கு போயிருப்பாங்க. அங்க வந்துட்டு அவனுக்கு அடுப்பேத்துற மாதிரி அவனை அவன் கூட சண்டை போற மாதிரியே ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா வந்துட்டு கங்கா மேல அருண் எந்த அளவுக்கு பாசமா இருக்காரு அப்படின்றத அவர் நடந்துக்கிற எல்லா விஷயத்திலும் இருந்து நந்தினி தெரிஞ்சுக்கிறவா. இப்படிப்பட்டவரோட அவனால வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் சரி நீங்க எதுக்கு தேவசேனாவை கூட்டிட்டு போனீங்க இன்னைக்கு காலையில அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அருண் சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஆபீஸ் சீக்கிரம் போனேன் அதனாலதான் கூட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. ஏன் அப்படின்னா தேவசேனாக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா கங்காவால தாங்கிக்க முடியாது, நம்ம இதை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா நந்தினி விடாம உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட எதுவும் மறைக்காதீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க. அப்பதான் அருண் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிருவாரு. அதுக்கப்புறமா நந்தினி வந்துட்டு இல்ல இதை சும்மா விடக்கூடாது, எப்படியா இருந்தாலும் மாதவி தான் அவளை கடத்துறதுக்காக ட்ரை பண்ணிருப்பா போல, நம்ம வந்துட்டு எப்படி அவளோட தவத்தை எப்படி களைச்சுமோ அதே மாதிரி அவளையும் நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரௌட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.